கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா மனித வளத்தை உருவாக்கி அவன் வாழும் கலைகளை கற்றுக் கொடுத்து அவனுக்கு பூமியிலே அவன் செய்யக்கூடிய வியாபாரம், தோட்டம், தொழில் அனைத்துக்கும் நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் உழைத்து வாழ வேண்டும், பிறரிடம் கையேந்தி வாழ்வதை விட தானும் தன் குடும்பத்தையும் கவனித்து சிறந்தொரு அழகிய முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இஸ்லாம் அவனை தூண்டுகிறது. மட்டுமல்ல, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், ஃபஇதா கதைத்துமுஸ் ஸலாத ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகூ மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் பூமியிலே விருந்து சென்று அல்லாஹ்வின் அருட்கொடைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு பின்னாலும் வியாபாரத்தின் பக்கம், தொழிலின் பக்கம் மக்கள் செல்லும்படி அல்லாஹு தஆலா வேண்டிக் கொள்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றச் சென்றாலும் லைஸா அலைக்கும் ஜுனாஹும் அந்தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு அங்கே ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு அங்கே வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது எந்த குற்றமும் இல்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே கூறக்கூடிய விடயம்தான், வைதா ஃபரக்த ஃபன்சபு, நீங்கள் உங்களுடைய உலக காரியங்கள், வியாபாரம், தோட்டம், தொழில், வேலைகள், தொழில் இவைகளிலிருந்து ஒதுங்கும் பொழுது அல்லாஹுவின் பக்கம் செல்லுங்கள், தொழுகையை கடைப்பிடியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். ஆக அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இவ்வுலகிற்கு காட்டி தந்த மிக முக்கியமான வழிகாட்டல்களில் தான் உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக சிறந்த ஹலாலான உணவு தன் கரத்தால் உழைத்து சாப்பிடுவது. ஒரு மனிதன் இரவு பகலாக நோன்பு நோக்கின்றான், அதே நேரத்தில் அவருடைய சகோதரர் அவருக்காக வேண்டி உழைத்து சிரமப்பட்டு கூலி வேலை செய்து அந்த சகோதரனுக்கு உதவி செய்கின்றான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரே இவர்களை பற்றி கூறிய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அவர்களில் அபத் மிகவுமே பெரிய வணக்கசாலி, அந்த உழைத்து தன் சகோதரனுக்கும் உதவும் மனிதன் தான் இரவு பகலாக தொழும் மனிதனை விட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வணக்கசாலி அவன்தான் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள், தொழில் செய்திருக்கின்றார்கள். ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விவசாயியாக இருந்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹையாத்தாக, அதாவது ஒரு தையல் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சன் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விவசாயியாக, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வியாபாரியாக, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக, இப்படியாக நபிமார்களும் தொழில் செய்து வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாம் தொழில் செய்வதை வரவேற்கிறது, சிறந்தொரு மனிதனாக அவனை இஸ்லாம் காட்டி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தளவுக்கு கூறினார்கள் என்றால், மன் தலப துன்யா ஹலாலன், ஹலாலான முறையிலே ஒருத்தர் உழைத்து வாழுகின்றார், பிறரிடத்திலே கையேந்தக்கூடாது, தன் குடும்பம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் தொழில் செய்வானேயானால், உழைத்து வாழ்வானேயானால், ஹலாலை பேணி, லக்கையல்லாஹு வஜுஹு கல் கமரி லைலத்தில் பதர், கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹுவை அவன் முழுமையான ஒரு சந்திர வெளிச்சத்தோடு நாளே கயாமத்துடைய நாளையில் அல்லாஹுவை அவன் சந்திப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே தொழில் செய்யும்படி தூண்டிய குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழில் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளையும் கூறியிருக்கின்றார்கள். நாளே கயாமத்துடைய நாளையிலும் அவர்களுக்கு மிக சிறந்த இடம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு வந்த வேளையிலே அங்கே யூதர்களுடைய சந்தைகளை, பஜார்களை பார்த்ததன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை குறிப்பிட்டு,
இந்த இடம் முஸ்லிம்களுக்குரிய சந்தை பஜாராக இருக்கட்டும், அவருடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், தொழில்கள் அனைத்தும் இங்கே நடக்க வேண்டும் என்பதாக ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்தை முஸ்லிம்களுக்குரிய தனி ஒரு வியாபார இடமாக, கொடுக்கல் வாங்கல், கூலி வேலை, தொழில் செய்யும் இடமாக அதை காட்டி கொடுத்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இவ்வளவு ஒரு அழகான முறையிலே வழிகாட்டப்பட்ட ஒன்றுதான் தொழில் செய்வது. அதே நேரத்தில் தொழிலாளர்களோடு, வேலை பார்ப்பவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பாக முறையாக நடந்து கொள்ளும்படி வேண்டியிருக்கின்றார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முசாஃபா செய்கின்றார்கள். செய்யும் பொழுது அவருடைய கைகள் மிகவும் கடினமாக இருக்கிறது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வேளையிலே கேட்கின்றார்கள், ஜாபிர், ஏன் உங்களுடைய கரங்கள் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் செருப்புகளை, பாதணிகளை என் கரத்தில் வைத்து தேய்க்கிறேன். பாதணிகளை தேய்க்கும், செருப்பு தேய்க்கும் தொழில் செய்யக்கூடியவன் நான் என்று கூறிய பொழுது அந்த கைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கண்ணோடு அணைத்து கொண்டார்கள், சேர்த்து கொண்டு சொன்னார்கள், ஜாபிர், உங்களுடைய இந்த கரங்களோடு நாளைய கயாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் நீங்கள் நடமாடுவீர்கள். சுபஹானல்லாஹ். இந்த கண்ணியத்துக்குரியவர்களே, செருப்பு தேய்க்கும் தொழிலாளியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் மானக்கா செய்து, முசாஃபஹா செய்து மட்டுமல்ல அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்கள். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழிலாளிகளுடைய, வேலைக்காரர்களுடைய, இன்னும் சொல்லப்போனால் அடிமைகளுடைய ஹக்குகளை, அவருடைய இடங்களை, அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை முறையாக வழங்கி அழகிய ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்கள், பணக்காரர்கள், அதே போன்று முன் வரிசையில் இருப்பவர்களோடு எவ்வாறு பண்பாக சமத்துவத்தை பேணி நடந்தார்களோ அதே போன்றுதான் தொழிலாளர்களையும் மதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலிக்காரருடைய கூலியை அவருடைய வியர்வை காயமுன்னால் கொடுத்து விடுங்கள். சுபஹானல்லாஹ். வேலை செய்தால் அவர்களை ஏமாற்றக்கூடாது. அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே மூன்று பேரோடு அவனே வாதிடப் போகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறும் விடயத்தை கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேரை சுட்டி காட்டினார்கள். அதிலே குறிப்பாக ஒரு மனிதன், அஜீரன், ஒரு மனிதனை கூலிக்கு அமர்த்தி, ஒரு தொழிலாளி, அவர் சிரமப்பட்டு வேலை செய்து அழகாக நிரப்பமாக்கியதுக்கு பின்னால் அந்த வேலைக்குரிய கூலியை கொடுக்காமல் யார் தடுத்து கொள்கின்றார்களோ அவர்களோடு நாளை கியாமத்துடைய நாளை அந்த மனிதனோடு அல்லாஹு தாலா வாதிடப் போகின்றான், தர்க்கம் செய்ய போகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், அந்த கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எங்களிடத்திலே, கடையிலே, எங்களுடைய வீட்டிலே, அதே போன்று எங்களுடைய பஜாரிலே, அதே போன்று எங்களுடைய தொழிற்சாலைகளிலே பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவருடைய விடயத்திலும் கவனம் செலுத்தினார்கள், செலுத்தும்படி கூறியிருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம், அது வயோதிப வயதிலே சிரமப்பட்டு உண்ணுவதற்கு உணவில்லாமல் ஒதுக்கி கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். அந்த வேளையிலே கூறினார்கள், வாலிப வயதிலே இந்த ஒட்டகத்திலே எவ்வளவு வேலை வாங்கி கொண்டீர், ஏன் இப்பொழுது அதை ஒதுக்குகின்றீர்கள்? அதை ஒதுக்க வேண்டாம், அதை கவனித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பணிபுரிந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். ஒரு ஒட்டகத்தினுடைய விடயத்தில் கூட இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கின்றார்கள். பயன்படுத்தினோம், வேலை வாங்கினோம், இப்பொழுது அதை ஒதுக்கி விட வேண்டாம், அதை கொலை செய்து விட வேண்டாம், அதற்குரிய உரிய ஹக்கை கொடுத்து வாழுங்கள். சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்றுதான் ஹஸரத் உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு யூத வயோதிபரை பார்த்து அவர் தன்னிடத்திலே பிச்சை கேட்கும் பொழுது சொல்கின்றார்கள், நான் எனதுக்கு ஏழுமான காலத்திலே உங்களிடத்திலே பணிபுரிந்திருக்கிறேன், அந்த நேரத்தில் நீங்கள் வரி எடுத்திருக்கின்றீர்கள், நான் இன்று வாழ்வதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே உங்களுடைய இஸ்லாம் எனக்கு என்ன பங்கு தந்திருக்கிறது என்று கேட்ட நேரத்திலே தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்தார்கள். தொழிலாளர்களுக்கு அவர்கள் உழைக்கும் காலம் மட்டுமல்ல, உழைத்ததன் பின்னாலும் உபகாரம் செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அழகிய முன்மாதிரியை ஹதரத் உமர் ரழியல்லாஹு
அல்லாஹுத்தன் செயல்படுத்தியிருக்கிறார்கள். மட்டுமல்ல சகோதரர்களே, உழைப்பவர்களுக்கு ஓய்விருக்க வேண்டும், அவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்ற பொது நியதியை உலகிலே அறிமுகம் செய்தவர்கள் ஹதரத் உமர் ரதி அல்லாஹுத்தரன் அவர்கள். 360 நாளும் வேலை வாங்குவதில்லை, கிழமை தோறும் அவர்களுக்கு வியாழன் வெள்ளி நாட்களிலே ஹதரத் உமர் ரதி அல்லாஹுத்தன் அவர்கள் தான் முதன் முதலாக விடுமுறை வழங்கினார்கள். வேலையாட்கள், அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது, அவர்களோடு பிரயாணங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுபஹானல்லாஹ் முழுமையாக வாரத்தில் 2 தினங்களை விடுமுறை தினங்களாக அறிமுகம் செய்தார்கள் ஹதரத் உமர் ரதி அல்லாஹுத்தரன் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய வீடுகளிலே வேலை பார்ப்பவர்கள் எங்களுக்காக வேண்டி அவர்கள் உதவி செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை மிகவும் சிரமம் கொடுக்க வேண்டாம், அப்படியே சிரமம் கொடுக்கும் கஷ்டமான வேலைகள் இருந்தால் ஃபைனூஹு, நீங்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்து வேலை செய்யுங்கள். மட்டுமல்ல, நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுகின்றீர்களோ அதே சாப்பாட்டை அவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் என்ன ஆடை அணிகின்றீர்களோ அதே ஆடை அவர்களுக்கு அணிவியுங்கள். நீங்கள் பெருநாள் தினத்திலே சந்தோஷமான தினங்களிலே எவ்வாறு பிரயாணங்களோ அதே போன்றுதான் அவர்களுக்கும் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உணவை கொண்டு வந்து வைக்கும் ஒரு ஹாதிம், ஒரு வேலையாளி, சுபஹானல்லாஹ், அவருக்கும் அதே உணவிலிருந்து ஒரு பங்கை கொடுத்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலக வாழ்க்கையை பல நிலையிலே வகுத்திருக்கிறான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், அவரவர்கள் பிரித்து கொண்ட வாழ்க்கை அல்லது அல்லாஹ் வகுத்த பிரித்தி தந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் முதலாளிகளாக, சிலர் தொழிலாளிகளாக. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் பங்கீடு இதை பொருந்தி கொண்டு எமக்கு கீழால் இருப்பவர்களுக்கு உரிய முறையிலே அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றி அவர்கள் அநியாயம் செய்யப்படாமல் பாதுகாப்பது எமது பொறுப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, நன்றாக அவர்களை புழிந்து வேலை வாங்கி கொண்டு வேலை முடிந்ததன் பின்னால் ஊதியத்தை கொடுக்காமல் பின்தள்ளுவது அல்லது காரணங்கள் சொல்லி உங்களுக்கு வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒதுக்கி விடுவது கூடவே கூடாது. இது நிச்சயமாக மிகப்பெரும் அநியாயம். இந்த அநியாயத்துக்குரிய தண்டனையமிடம் வந்து சேர்ந்தே ஆகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே நேரத்திலே எப்படி ஒரு தொழிலாளி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கூறும் பொழுது அவர் ஒரு தொழிலாளி, அவர் ஒரு சிறந்த நம்பிக்கைக்குரியவர் என்பதை சொன்னார்கள். எனவே தொழிலாளர்களும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய தொழில், அவர்களுடைய தயாரிப்பு, கைத்தொழில்கள் அனைத்தும் நம்பகத்தன்மை உள்ளதாக, மக்களிடத்திலே அது ஏமாற்றப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. மாற்றமாக அவர்களுடைய கைத்தொழிலையும் அவருடைய தொழிலையும் மதிக்கும் அளவுக்கும், நம்பக்கூடும் நம்பி நடக்கக்கூடிய அளவுக்கும் தயாரிப்புகள் உன்னதமாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று எதை செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே, வேலைக்காரர்களை பொறுத்தவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றுதான், இன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புகின்றான், இதா அமில அமலு, ஏதாவது ஒரு அமலை யாராவது செய்தால் அவர்கள் ஐயுத்தின், அதை திறம்பட அழகாக நேர்த்தியாக முறையாக செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதே நேரத்திலே கலப்படம் செய்யக்கூடாது, ஏமாற்றம் செய்யக்கூடாது, நேரத்தை திருடக்கூடாது, அதே நேரத்தில் கொடுத்த வார்த்தை மாறக்கூடாது. இவை அனைத்தும் ஒரு தொழிலாளியும் அவருடைய பெயரையும் அவருடைய தொழிலையும் காத்து கொள்வதற்கும், மக்களுக்கு அவரும் ஒரு லேசை, ஒரு சுலபத்தை ஏற்படுத்துகின்றார், அந்த நிலையிலே அவர்கள் அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியோ எங்களிடமிருக்கும் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அவருடைய ஓய்வு நேரம், அவருடைய உணர்வுகள், அவருடைய சாப்பாடு, அவருடைய பலம் பலம் அனைத்தையும் பயன்படுத்தும் கூடிய நாங்கள் அவர்களுக்குரிய உண்மையான ஹக்குகளையும் நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மூலமாக எங்களுக்கும் துஆவும் இருக்கிறது. அவர்கள் உண்மையிலே சில வேளை எங்களை நம்பி நாம் வாழக்கூடிய கொள்கை, ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம், அவர்களுக்கு அது அழகாக தெரிவிடும். மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரியவர்களே, மனித பண்பை, மனிதர்களை மதிப்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வினால் மதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய பணிவு, எங்களுடைய பணிவு, அவர்களுக்காக வேண்டி நாம் இறங்குவது, அவர்களுக்காக வேண்டி நாம் உதவி செய்வது, அவர்களை எம்மோடு சேர்த்து கொள்வது, இவை அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்தது. ஒட்டகம் ஒரு
பிரயாணத்திலே சரத் அலைஸ்லாம் அவர்களுக்கு மூன்று தோழர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்று வழங்கப்பட்டது. அவ்வேளையிலே சரத் அலைஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒட்டகம் சுபஹானல்லாஹ் மூன்று சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களோடு இன்னொரு சஹாபி சரத் அலைஸ்லாம் இந்த மூன்று பேருக்கும் கிடைத்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணிக்கும் பொழுது இருவரும் சொன்னார்கள், யார சுரல்லா நீங்கள் ஒட்டகத்திலே வாருங்கள், நாங்கள் நடந்து வருகின்றோம். இல்லை, நான் உங்களை விட பலவீனமானவன் அல்ல, எனக்கும் நடக்க முடியும். சுபஹானல்லாஹ், சமத்துவத்தை பாருங்கள். தனக்கு கீழால் இருப்பவர்களோடு எவ்வளோ அன்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கும் கூலி தேவை இருக்கிறது, நன்மைகள் தேவை இருக்கிறது, நானும் நடக்க வேண்டும் என்பதாக பங்கு கொண்டார்கள். எந்த ஒரு வேளையிலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் முடியுமான பங்களிப்பை கொடுத்து பணிவோடு நடந்து கொண்டார்கள். அந்த பண்பை நாம் ஊழியர்களிடத்திலே தொழிலாளர்களிடத்திலே இரக்கமாக கடினத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்வோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் தன்னிடம் பணிவிடை புரிந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு தடவை கூட காரி விழுந்ததில்லை, அவர்களை கோபத்தோடு பார்த்ததில்லை, முறைத்ததில்லை, உருக்கியதில்லை, தண்டித்ததில்லை. சுபஹானல்லாஹ், இவைகள் அனைத்தும் தொழிலாளர்களிடத்திலே நாம் காட்ட வேண்டிய பண்புகள். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர் புரிவானாக, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பரக்கச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.